அவங்க திருடிட்டாங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்ற விஷயம் அவங்களுக்கு சத்தியமா தெரியாதுல்ல? தெரியாது. சத்தியமா தெரியாதான்னு சொல்லுங்க. சத்தியமா தெரியாது. அப்புறம் எப்படி சுபா திருட்டு கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் என் மேல பாலியல் கேஸ் கொடுத்தான்னு சொல்றீங்க? அப்பது போய்தான சுபா பணத்தை திருடிட்டாங்கன்னு சொல்ற எந்த விஷயமும் ஏற்புடையதாக இல்லை. 10 மணிக்கு சுபாவுடைய வீட்டுல முரளிதரனை அடிச்சு நாங்க இவங்களை காப்பாத்தணும். 11 மணிக்கு சுபாவை நானும் ரோஜாவும் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல முரளிதரன் மேல பாலியல் கேஸ ஃபைல் பண்ணோம். தோ அதுக்கான எஃப்ஐஆர் காப்பி. எக்ஸ்கியூஸ் மீ பூஜா. அதுக்கப்புறமா தகவல் தெரிஞ்சு அவசர அவசரமா பேங்க்ல பணத்தை டிரா பண்ணி அப்புறம் சுபா மேல பழிய போட்டு 2 மணிக்கு கண்டுபிடிச்ச மாதிரி 3 மணிக்கு அதே போலீஸ் ஸ்டேஷன்ல சுபா மேல திருட்டு கேஸ் கொடுத்திருக்காங்க. யுவர் ஆனர், இது முழுக்க முழுக்க புனையப்பட்ட வழக்கு. சுபாவை களங்கப்படுத்தி அவங்கள மனசளவுல சிதைச்சு இந்த பாலியல் வழக்குல இருந்து தன்னை காப்பாத்தி கொள்ள முரளிதரனால முழுக்க முழுக்க புனையப்பட்ட வழக்கு. ஆகவே இந்த திருட்டு வழக்கை தள்ளுபடி செய்து சுபாவை விடுதலை செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கின் போலி தன்மையை அறிய அர்ஜுன் பிரதாப் இந்த வழக்கில் ஆஜராகாமல் தடுக்க ஜெயசீலன் செய்த சதியே போதுமானது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு ஆராய்ந்ததில் திருமதி சுபா குற்றமற்றவர் என்பது நிரூபணமாகிறது. ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்து திருமதி சுபாவை இந்த நீதிமன்றம் விடுதலை அளித்து தீர்ப்பளிக்கிறது. அதோடு சுபாவின் பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர் பணி செய்து வந்த சசி எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் கம்பெனியில் மீண்டும் சுபாவை பணியிலமர்த்தி அவரை மரியாதையாக நடத்தவும் அந்நிறுவனத்திற்கு இக்கோர்ட் உத்தரவிடுகிறது. பொய்யான வழக்கு தொடுத்து இந்த நீதிமன்ற நேரத்தை வீணடித்த முரளிதரனை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. அவர் மீதான பாலியல் வழக்கை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. ஆச்சரியமா இருக்கு. அடுத்த கோர்ட்ல பாரு, சும்மா அனல் பறக்கும். ரோஜா என் பொண்டாட்டி, அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கலாதான் சொல்லுவா. நீ அதெல்லாம் நம்பாத. ஏன் சார், ஏன் அப்படி சொல்றீங்க? சாண்டி என்ன பத்தி என்ன நினைப்பா? அவன் தான் நேர்லயே கோர்ட்லயே பாத்துட்டானே, அப்புறம் என்ன, உங்களை பத்தி தப்பால நினைக்க மாட்டான். என் மருமகளை சீண்டி பாக்குறதுதான் என் பிள்ளையோட வேலை.
நீ யோசிக்காத. நன்றி சார். என்னதெல்லாம் நான் எதுவுமே செய்யல. நீங்க வருவீங்க, நான் விடுதலை வெளியே வருவேன். நான் நினைச்சு கூட பார்க்கல. என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைச்சேன். அப்படிலாம் நீ எதுவுமே நினைக்காதீங்க. முடியுதுன்னு நினைக்கிற ஒண்ணு ஆரம்பிக்கும். நாளைக்கு இருப்போங்கிற நம்பிக்கையில தான் இன்னைக்கு வாழ்க்கையவே நாம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை எல்லா விஷயத்திலயும் இருக்கணும். ஹலோ மிஸ்டர் ஜேஸ். என்ன மிஸ்டர் ஜேஎஸ், கோர்ட்டுக்குள்ள போகும்போது அப்படியே சிங்க மாதிரி கர்ஜனை பண்ணிட்டு போனீங்க, வெளியே வரும்போது அப்படியே சுண்டலி மாதிரி வரீங்க. பாட்டி 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 பாட்டி, என் செல்ல பாட்டு, பாவம் பாட்டி, அவரே ஏற்கனவே நொந்து போயிருக்காரு. அவர் நீங்க வர இன்னும் நூடுல்ஸ் ஆக வேண்டாம். நீ சும்மா இரு, உனக்கு தெரியாது இன்னைக்கு கோர்ட்ல நடந்தது. அந்த ஆள் என்ன பேச்சு பேசினான் தெரியுமா? இது கலிகாலம், அதர்ம தாண்டவ ஆட்டத்துக்கு லைசன்ஸ் வாங்கி இருக்குன்னு என்னென்ன பேச்சு பேசினார் தெரியுமா? நாளே அத்தை, அதான் அர்ஜுன் சார் ஃபியூஸ் புடுங்கி விட்டார் இல்ல, இனிமே குதிக்க மாட்டார். பாவம், மன்னிச்சு விட்டு. யாரு யார மன்னிக்கிறது? அர்ஜுன் சார் மன்னிச்சதுனாலதான் உங்க லைசன்ஸ் கேன்சல் ஆகாம தப்பிச்சது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அர்ஜுன், கொண்டாட்டிய பேச விட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கியா? இல்லையே, என் பாட்டி பேசினாங்க, என் அம்மா பேசினாங்க, எல்லாரும் தானே பேசினாங்க. பேசு அர்ஜுன், எவ்வளவு தூரம் பேசுறியோ பேசு. பேசிதானே ஆகணும் ஜெயஸ். கோர்ட்டுக்குள்ள போகும்போது நீங்க பேசுறதுக்கெல்லாம் அம்மாவும் பாட்டியும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களை என்ன அடிக்க வச்சு என்னையே சஸ்பெண்ட் பண்ணீங்களே, அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம்? நீங்களும் அணுவும் ரகசியமா போட்ட திட்டத்தை ஒரே படமா ஓட்டி காட்டணும்ல, அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்? ஜெயஸ் எப்படின்னு கேளுங்க. சரி, நீங்க கேக்குற மூள் இல்ல போல, நானே சொல்லிடுறேன். நீங்க அணுவை வச்சு என்ன வேவ் பார்க்கலான்னு பாத்தீங்க, ஆனா நான் அணுவை வச்சு உங்களை வேவ் பார்த்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.